ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீடைமருங்கிற மிஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லினக்ஸ் மிஷின். ஸோ இதோட ஐபி அட்ரஸ் ஃபஸ்ட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை நம்ம வந்துட்டு போர்ட் ஸ்கேன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா போர்ட் 6379 ஓப்பனில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது என்ன போர்ட்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். 6379 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிஸ் சர்வர் போர்ட் தான். ஓகே, இதை வந்து நம்ம ஸ்கிரிப்ட் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். என்ன விஷயம் ரெண்டாவது இந்த மாட்டோம் வேறு வந்து ஐபி அட்ரஸ் 6379. அதுக்கு முன்னாடி கீழே இருக்க நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். என்ன போர்ட் வந்து ஓப்பனில் இருக்குன்னு கேட்குறாங்க. போர்ட் வந்து 6379 சப்மிட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெடிஸ் சர்வீஸ் ஆன் ஆகிட்டுருக்கு. ரெடிஸ்ன்னு டைப் பண்ணிடலாம். ரெடிஸ் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா பேஸ்னு கேட்டுருக்காங்க. இது வந்து இன்மெமரி டேட்டா பேஸாக வந்து ட்ரெடிஷ்னல் டேட்டா பேஸ்னு கேட்டுருக்காங்க. ஸோ ரெடிஸ் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறதுக்காண்டி எல்லாமே வந்து ரேமில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்மெமரி டேட்டா பேஸ். ஸோ அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். விச் கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி யூஸ் டு இன்ட்ராக்ட் வித் ரெடிஸ் சர்வர். ஸோ ரெடிஸ் சர்வர் இது அக்சஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெடிஸ் சிஎல்ஐன்னு ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணுவோம். ரெடிஸ் சிஎல்ஐ இந்த டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எலிமினேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு சப்மிட் பண்ணிடலாம். விச் ஃப்ளாக் இஸ் யூஸ் ரெடிஸ் கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி ஸ்பெசிஃபை த ஃபாஸ்ட் நேம். ஃபாஸ்ட் நேம் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு எப்பயுமே நம்ம வந்து ஹைஃபன் ஹெச் தான் யூஸ் பண்ணுவோம். வச்சுக்கொடுத்துக்கிறேன். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம அதை சிஆர்ஐ டூல் யூஸ் பண்ணி வந்து இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது கிடச்சிருச்சு. நமக்கு வந்து போர்ட் ஸ்கேன் முடிஞ்சிருச்சு. ரெடிஸ் கீ வேல்யூ ஸ்டோர் அந்த ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதில் இதோட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடிஸ் சிஆர்ஐன்னு ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணோம். அதோட ஃபாஸ்ட் நேம்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ஐஃபன் ஹெச் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் இந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஃபோ கொடுப்போம், இன்ஃபோ கொடுத்து பார்க்கலாம். அந்த இந்த டேட்டா பேஸ் இன்ஃபோலாம் வந்து காமிக்கும். நிறையா இன்ஃபோ காமிக்குது. ஸோ இதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீ ஸ்பேஸுங்கிற தான். ஸோ இதில் தான் வந்து என்னென்ன டேட்டா பேஸ் எவ்வளோ டேட்டா பேஸ் இருக்குது, எவ்வளோ கீஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ கீஸ்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம டேட்டா தான் வந்து இவங்க கீஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து எப்படின்னா ஒரு கீ வேல்யூ பேர் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதான் வந்து இந்த கீஸ். ஸோ எலிமினேஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம புக் ஹேக் ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்துட்டு ஒரு போட்டோ வந்து வித்தியாசமாக இருந்துச்சு, அதை எப்படி வந்து எலிமினேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா ஜஸ்ட் வந்து புக் ஹேக் ட்ரிக்ஸை பாருங்கள். ரெடிஸ் போட்டு எனிமேஷன் போட்டு புக் ஹேக் ட்ரிக்ஸ். இதில் வந்து எல்லா போட்டுக்குமே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வெப் அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே வந்து இவங்க சீட் ஷீட் மாட்டம் வச்சுருக்காங்க. அவங்க மேனுவலாக தான் நம்ம எலிமினேஷன் பண்ண போகிறோம். கீழே வந்து நம்ம கமாண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். கீ ஸ்பேஸ் இதில் வந்து நம்ம டேட்டா செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து செலக்ட்டுங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா பேஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து செலக்ட் ஜீரோ ஜீரோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆகிடுச்சு. தென் வந்து கீஸ் ஸ்டார் இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இருக்கிற எல்லா கீஸ் வந்து லிஸ்ட் ஆகும். கீஸ் ஸ்டார் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 கீஸ் இருக்குது. ஸோ இந்த 4 கீஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாகுங்கிறது தான் நமக்கு தேவையான கீ. ஸோ அதனால் வந்துட்டு கெட் போட்டு இந்த இது நேம் கீயோட நேம் கெட் ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா ஃப்ளாகுங்கிற கீழே இந்த வேல்யூ தான் இருக்குது, அதை டிஸ்பிளே பண்ணிடுச்சு. அவ்வளோதான். ஸோ நான் வந்து க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஒன்ஸ் கனெக்டட் டு ரெடி சர்வர் விச் கமாண்ட் இஸ் யூஸ் டு அப்டெயின் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்ஃபோ யூஸ் பண்ணணும். ஒரு இன்ஃபோ கொடுத்துக்கலாம். ரெடி சர்வர் வந்து என்ன வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இன்லாப் ஸ்கிரிப்டில் வந்து 5.0.7 போட்டிருக்காங்க. அதவே வந்து நம்ம 5.0.7
டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 கீஸ் இருந்துச்சு. இதான் வந்து அந்த 4 கீஸ் வந்து 4 கொடுத்துருக்கோம். எல்லா கீஸையும் வந்து எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீஸ் ஸ்டார்னு இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணோம். அதில் வந்துட்டு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரூட் ஃப்ளாக் வந்து நம்ம இங்கே எடுத்துட்டோம். இதை காப்பி பண்ணி அப்படி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ். ஸோ இது வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸர் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்தபாக்ஸ் வந்து விஐபி வந்து போட்டிருக்கேன். நான் வந்துட்டு இந்ததுக்கும் வந்து வாக் த்ரூ வந்து போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த மிஷினோட வாக் த்ரூ வந்து பார்க்கலாம்.